கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக லீப் இயர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லீப் இயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லீப் இயர்ன்றது பார்த்தீங்கன்னா ஹியர் விச் ஆஸ் எக்ஸாக்ட்லி டிவிசல் பை ஃபோர் இஸ் அ லீப் இயர். அப்போ ஒரு இயர் வந்து லீப் இயர் அப்படின்னு சொன்னால் அப்போ லீப் இயர் எப்படி சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ லீப் ஆக்சுவலாக ஒன்றுனா ஒரு நம்ம எர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனை வந்து சுற்றி வரது பார்த்து எடுத்துக்கொள்ள டைம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா பர் இயர் பார்த்தீங்கன்னா 365. அப்போ அது ஒரு 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 ஃபுல் சர்க்கிள் ரொட்டேஷன் வருது பார்த்தீங்கன்னாக்கா யூ நோ தட் த எர்த் டேக்ஸ் ஒன் இயர் டு மேக் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அரௌண்ட் த சன் இஸ் 365 டேஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது கூட பார்த்தீங்கன்னா 365.25 டேஸ், அதாவது 365 கால் ஒரு ஃபுல் சர்க்கிள் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு சர்க்கிளை சுற்றி வர்றது பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்தீங்கன்னா 1 இயர் பாயிண்ட், அதாவது 365 கால், அதாவது 365.2 டேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது 365 கால் டேஸ்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் ரொட்டேஷன் வர்றதுக்கு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 0.25 0.25 இந்த கால் இயர் கால்னா இப்போ 4 இயர்ஸ் வரும்போது தான் 1 டே கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ லீப் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 366 டேஸ் அப்படின்னா, அப்போ 1 இயர் பார்த்தா ஒரு லீப் இயர்னாக்கா அவனே டேஸ் இப்போ நார்மலாக ஆர்டினரி பார்த்தீங்கன்னாக்கா 365 நாள்னு சொல்லுவோம் 1 இயருக்கு, ஆனால் லீப் இயர்னு வரும்போது 366 நாள், அதாவது லீப் இயர் வந்து 366 டேஸ். அப்போ நீ லீப் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 366 டேஸ். அப்போ எப்படி இந்த 366 டேஸ் வருதுனாக்கா, அந்த அதான் சொன்னாலே அது பூமி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டேஸ் எடுத்துக்கும், 366.25 டேஸ். அந்த 25 டேஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா 0.25ன்றது கால் டேஸ் அப்போ கால் டேஸ் சேரும்போது அப்போ 4 கால் டேஸ் சேரும்போது தான் 1 டேஸ் வரும். ஸோ அப்போ அதுதான் அந்த நார்மல் இயர்லேருந்து 365 டேஸ்லேருந்து அந்த கால் சேரும்போது 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தானே ஆகும் லீப் இயர் வரும். அப்போ அந்த லீப் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 366 டேஸ் வந்து வரும் சரிங்களா. அப்போ அந்த எப்படி சார் அந்த லீப் இயர்னு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2004 அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ அது 4 ஹவர்ல கண்டிப்பாக லீப் இயர் வந்து 4 ஹவர்ல வந்து டிவிசிபிளாக இருந்தால் அந்த இயர் நான் சொல்ல முடியும் எக்ஸாக்ட்லி லீப் இயர்னு சொல்ல முடியும். அப்போ அந்த லீப் இயர் சொல்றது 2 கண்டிஷன்ஸ் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 10 அண்டர்லாம் டிவிசிபிள் ஆகும் மாதிரி அது மாதிரி இருக்கும் அண்டர்லாம் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷுட் பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 400. இப்போ பார்த்தீங்கன்னா 100 வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 100 வந்து லீப் இயராக, இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயர் 2 இயர் 3 இயர் ஸ்டார்ட் ஆகுது 100 இயர் கம்ப்ளீட் ஆகும், அப்புறம் 200 300 1000 2000 இயர் பண்ண 2016 சொல்லி இருக்கும். ஸோ அப்போ 2016 அப்போ 100 இயர்ஸ் வந்து லீப் இயராக அனுப்பேன், அதாவது 100வது வருஷம் தான் லீப் இயராக அனுப்பும்போது கண்டிப்பாக 100 பார்த்தீங்கன்னாக்கா 4 ஹவர்ல டிவிசிபிள் ஆகும். ஸோ எவ்வளோ டைம்ஸ் போவோம், 2 டைம்ஸ் போயிருக்கோம், ஸோ ரிமைண்டர் வந்து 2, ஸோ அப்போ 20, ஸோ 5, அப்போ 25 கண்டிப்பாக 4 ஹவர் வந்து நான் அது டிவிசல் ஆகுது. அப்போ 4 ஹவர் டிவிஷனா 100 வந்து லீப் இயரா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது 100 வந்து கண்டிப்பாக இஸ் நாட் லீப் இயர் சார், ஏன் சார் 4 ஹவர் டிவிசல் ஆகுது அப்போ லீப் இயர்னு சொல்லாமே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அதுதான் நெக்ஸ்ட் கண்டிஷன் சொல்ல வரேன், பட் த இயர்ஸ் விச் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 ஷுட் பி எக்ஸாக்ட்லி டிவிசல் பை 400. அது வந்து 100 டிவிசல் ஆகிற மாதிரி இருந்தால் 100 200 300 400 500, ஸோ இதெல்லாம் மல்டிபிளாஸ் 100 இருக்கும்போது கண்டிப்பாக எக்ஸாக்ட்லி 400 டிவிசல் ஆகணும். அப்போ 100 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 400 டிவிசல் ஆகாது, அப்போ 100 இஸ் நாட் லீப் இயர். அப்போ 200 டிவிசல் பிகாஸ் 200 ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 100, அப்போ 200 இஸ் நாட் டிவிசல் பை 300 இஸ் நாட் டிவிசல் பை 400, அப்போ 300 டிவிசல் நான் லீப் இயர் கிடையாது, 200 லீப் இயர் கிடையாது, 400 லீப் இயர் கண்டிப்பாக 400 ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 100 4 டைம்ஸ் ஆஃப் 100, அப்போ அது 400 வந்து 400 டிவிசல் ஆகும், அப்போ 400 இஸ் அ லீப் இயர். அப்போ 500 லீப் இயரா 500 இஸ் நாட் லீப் இயர், 600 நாட் லீப் இயர், 800 இஸ் அ லீப் இயரா கண்டிப்பாக 800 பிகாஸ் இதுவும் 8 மல்டிபிள் ஆஃப் 100 தான், அப்போ 800 100 பிரிக்க முடியும் கண்டிப்பாக 800 வந்து என்னாகும் 400 டிவிசல் ஆகுது, அப்போ ஸோ அதுவும் 800 இஸ் லீப் இயர் தான் சரிங்களா. அப்போ ஸோ இதுமாரி மல்டிபிள் ஆஃப் 100 வரும்போது அந்த இயர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 400 என்ன ஆகணும் டிவிசல் ஆகணும், அதுமாதிரி ஆகிற இயர் மட்டும்தான் லீப் இயராக இருக்கும். ஸோ ஆர்டினரி அது மல்டிபிள் ஆஃப் 100 இல்லாமல் ஆர்டினரி நான் இயர் இருக்கு இல்லையா 2020 2024 இதெல்லாம் வந்து 4 டேபிள் டிவிசல் ஆனாலே இது லீப் இயர்னு சொல்லுங்கள். அப்போ 2004 ஸோ லீப் இயரா 4 ஹவர் செக் பண்ணுங்கள் பிகாஸ் இட்ஸ் நாட் மல்டிபிள் ஆஃப் 100, ஸோ அதனால் 4 டேபிள் செக் பண்ணால் போதும். அவன் டைம்ஸ் போகும் 5 4 20 0 அப்படியே போடுங்க பார்த்தீங்கன்னா 1, அப்போ 500 டிவிசல் ஆகுது. அப்போ 2004 4th இயர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லீப் இயர். இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா 2016 அது லீப் இயரா, எஸ் 2016 லீப் இயரான்னு செக் பண்ணுங்கள்.
20 பாருங்க, how many times போக 4 ஆல் டிவைஸ் பண்ணுறேன், 5 டைம்ஸ் 1 போகாது, 0 வச்சுங்க, 16, ஸோ ஃபைன். ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு 2020 இஸ் எ லீப் இயர். அப்போ லீப் இயர் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 100 இல்லைனா 4 டேபிள் டிவிசல் இல்லைனா போதும். ஆனால் மல்டிபிள் ஆஃப் 100 ஆகும்போது அது 400 டேபிளால் என்ன 400 டிவிசல் ஆகணும், அதுதான் அந்த இயர் தான் லீப் இயர்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்த்துருக்கோம் எக்ஸாக்ட்ல, இப்போ தேர் ஆர் டூ கண்டிஷன் லீப் இயர். ஸோ அது ஈஸியாக உங்களுக்கு தெரியும், ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஸோ லீப் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டேஸ், 366 டேஸ். இன்னும் லீப் இயர் பிப்ரவரி, இப்போ நார்மலாக வந்து ஆர்டினரி இயரில் பார்த்தீங்கன்னா, நான் லீப் இயர்லாம் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 28 டேஸ் தான், சரிங்களா? அப்போ 28 டேஸ் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 29 பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 29 சரிங்களா? அப்போ இந்த லீப் இயர் வரும்போது அந்த பிப்ரவரி டேஸ் என்னவா இருக்கும், பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா 29 டேஸ் தான். அப்போ ஆர்டினரி இயரில் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி எவ்வளோ டேஸாக இருக்கும், 28 டேஸாக இருக்கும். அப்போ நான் லீவ் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டினரி இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 365 டேஸ். அந்த 365 டேஸ் ஆர்டினரி இயரில் வந்து பிப்ரவரி வந்து 28 டேஸாக இருக்கும். அப்போ அந்த பிப்ரவரி லீப் இயர் வந்து 29th டேஸில் வந்து பர்ன் பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு ஒரு டைம் தானே இருக்கும் பர்த்டே வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 1% 29th பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வெரி ஸ்பெஷலாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ லீப் இயரில் பிறக்கிறவங்களுக்கு 4 டைம்ஸ் ஒரு டைம் தான் நம்ம பர்த்டே கிடைக்கும். பிகாஸ் லீப் இயர் 4 டைம்ஸ்க்கு வந்து தான் லீப் இயர் கண்டிப்பாக வரும், சரிங்களா? இப்போ 2016 லீப் இயர்னா 2016 இஸ் ஆர்டினரி இயர், 2018 ஆர்டினரி, 2019 ஆர்டினரி, அப்போ 2020 இஸ் அ லீப் இயர், சரிங்களா? ஸோ அப்போ இந்த பிப்ரவரி 29 வரவங்க பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு ஒன் டைம் தான் பர்த்டே வரும். ஸோ அப்போ அதையும் நீங்கள் பேஸ் பண்ணி சொல்ல முடியும். அப்போ லீப் இயர்ன்றது 360, மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது லீப் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 366 டேஸ், நான் லீப் இயர் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆர்டினரி வந்து 365. அப்போ லீப் இயருக்கு பிப்ரவரி எவ்வளோ, பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா 29 டேஸ் இருக்கும், பிப்ரவரி நான் லீப் இயருக்கு பிப்ரவரி மந்த் எவ்வளோ இருக்கும், 28 டேஸ் இருக்கும். ஸோ அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லீப் இயரில் என்னென்னு பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புக்கில் பாருங்கள், பேஜ் நம்பர் 29 ஒன் டேனா எவ்வளோ ஹவர்ஸ், ஒன் வீக்னா 7 டேஸ், ஒன் இயர்னா 12 மந்த் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் பாக்ஸ் பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ண முடியும் உங்களுக்கு. இன்னும் தெரியல, நார்மலாக ஒன் வீக்னா என்ன 7 டேஸ்னு தெரியும் உங்களுக்கு, ஒன் மந்த்னாக்கா டிபெண்ட் ஆன் இந்த மந்த்தை பொறுத்து தான் தேந்து ஹவு மெனி டேஸ்ன்றது சொல்ல முடியும். ஸோ ஒன் டே பார்த்தினாக்கா 24 hours, ஒன் இயர்னாக்கா நான் ரெகுலர் அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இயராக இருந்தால் 365 டேஸ், அதே லீப் இயராக இருந்தால் 366 டேஸ் அந்த டேபிள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அப்போ 10 இயர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா 1 decade அப்படின்றாங்க. அப்போ 100 இயர்ஸ்னால் இன்னொரு 1 century, அப்போ 1000 இயர்ஸ்னாக்கா 1 millennium சொல்கிறாங்க. அப்போ 1000 இயர்ஸ் எப்படி சொல்கிறாங்க, 1 millennium இயர்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1, 10, 100, 1000 சொல்கிறோம், அது மாதிரி தான் 1000 இயர் என்ன சொல்கிறாங்க, 1 millennium இயர்ஸ். அது 1 millennium 1000 இயர்னு சொல்கிறாங்க. இப்போ 1 ton என்ன உங்களுக்கு 1000 kg இல்லையா, அப்போ 1 ton 1000 kg. ஸோ அப்போ 10 இயர்ஸ்ன்றது செஞ்சுரி இயர், 1 century இயர்ஸ். அப்போ இது எந்த செஞ்சுரிஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி உங்கள் ஒரு ஏதாவது செஞ்சுரிஷன் கொண்டு இது 21st century, சரிங்களா? ஸோ அது மாதிரி உங்களால் சொல்ல முடியும், அதுதான் அந்த டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம், ஏன்னா பிகாஸ் எக்ஸசைஸ் உங்களுக்கு நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை சால்வ் பண்ணாலே போதும், எக்ஸாம்பிள் சம்ஸ் ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும், சரிங்களா?